வணக்கம் மாணவர்களே, அனைவரும் நலமா? இன்று அறிவியல் பாடத்தில் நாம் தாவரங்கள் என்னும் தலைப்பையொட்டி பார்க்க போகிறோம். முதலாவதாக நாம் தாவரங்களின் இனவரிசை முறைகள் பார்ப்போம். விதைகள், சிதை விதைகள், நிலத்தடி தண்டுகள், ஊற்று கன்றுகள், வெட்டு துண்டுகள், இலை வேர்கள், இவற்றை இவையெல்லாம் தாவரங்களின் இனவரிசை முறைகள் ஆகும். முதலாவதாக விதை. விதையின் மூலம் கத்தரிக்காய், வெண்டைக்காய், மிளகாய் நிவர்த்தி ஆகிறது. சிதல் விதை. சிதல் விதையின் மூலமாக பேரணி, காளான் நிவர்த்தி ஆகிறது. நிலத்தடி தண்டுகள். நிலத்தடி தண்டுகள்ல உருளைக்கிழங்கு, இஞ்சி, நிலக்கடலை நிவர்த்தி ஆகிறது. அடுத்ததாக வெட்டு துண்டு. வெட்டு துண்டில் மரவள்ளிக்கிழங்கு, செம்பருத்தை, ரோஜா மற்றும் கரும்பு நிவர்த்தி ஆகிறது. இலைவேர். ரணக்கள்ளி, கற்றாழை, மறுவிளம்பட்டை நிவர்த்தி ஆகிறது. அடுத்ததாக ஊற்றுக்கன்று. ஊற்றுக்கன்றில் அன்னாசி செடி, வாழை மரம் போன்ற தாவரங்கள் நிவர்த்தி ஆகின்றன. தொடர்ந்து நாம் தாவரங்களின் நிவர்த்தியால் உயிரினங்களுக்கு என்ன பயன் என்பதை பார்ப்போம். தாவரங்கள் தொடர்ச்சியாக உயிரினங்களுக்கு உணவளிக்கிறது. மேலும் தாவரங்கள் தொடர்ச்சியாக உயிரினங்களுக்கு உறைவிடமாகவும் அமைகிறது. தாவரங்கள் பூமியின் வெப்பத்தை குறைக்கிறது, மண் அரிப்பை தடுக்கிறது, உயிர் வழி தருகிறது மற்றும் நாட்டிற்கு வருமானத்தையும் தருகிறது. இதுவே தாவரங்கள் இல்லையென்றால் என்ன நடக்கும் தெரியுமா? மாணவர்களே, நீங்க சொல்வது உண்மைதான். தாவரங்கள் இல்லை என்றால் முதலாவதாக பூமியில வெப்பம் அதிகரிக்கும். அதனால நிறைய காடுகள் வந்து அடிக்கடி தீப்பற்றி எரியும். மண்ணுக்கு தாவரங்களின் வேர்கள் பிடிமானம் இல்லாமல் இருப்பதால் மண் அரிப்புகள் ஏற்படும். அதனால நிறைய விபத்துகளும் ஏற்படும். தொடர்ந்து தாவரங்கள் இல்லைன்னா உயிரினங்களுக்கு, அதாவது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும், உயிர் வழி கிடைக்காது. தாவரங்களை கொண்டு நிறைய பொருட்கள் செய்வதால் தாவரங்கள் இல்லைன்னா நாட்டின் வருமானமும் பாதிப்படையும். ஆகவே மாணவர்களே, நிறைய நன்மைகள் தரும் தாவரங்களை நாம் பேணி காப்போமாக. நன்றி, வணக்கம்.